கேமரா ரோலிங் ஆக்ஷன் ரிசல்ட் பி. ரிசல்ட்டை பற்றிய உங்கள் கருத்து யாது? குட் மார்னிங் காய்ஸ், இன்னைக்கு தான் நம்மளோட ரிசல்ட் டே. ஓகேவா? நான் இன்னைக்காக அதனால அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டேன். கோயிலுக்கு போயிட்டு வந்து ரிசல்ட்டை பார்க்கலாம். இப்போ வந்து டைம் வந்து ஒரு 8 அந்த மாதிரி இருக்கும். 9:30 தான் ரிசல்ட்டு. ஸோ எந்த இதுவும் ஐ எம் குட். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதனால் ரெடியாக இருந்துக்கலாம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு அழகாக சாமியை பார்த்து கடவுளே அடியிலேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்துடலாம். இப்போ இல்லாமல் எப்படி திருப்பினாலும் தெரிஞ்சுக்கிறேன். ஜின்டக்கன் சிட்டாங் 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 ஜின்டக்கன் சிட்டாங் சிட்டாங் சிட்டாங். ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு பெக்கிங்க போட்டு கிளம்பியாச்சு. என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரமா? ஃபுல்லாக கோவிலை நான் சுற்றுறதுலே தெரிய என் பயபக்தி எப்படி இருக்குன்னு. கோவிலை சுற்றுட்டு நெக்ஸ்ட்டு கோவிலில் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறனால அப்படியே இந்த ஆற்று பாலத்தை தாண்டி நாங்கள் வந்து போயிட்டோம். இதுதான் காவேரி ஆறு. காலையிலே குளிச்சுட்டு கோவிலுக்கு போகிறதுனால தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் தூக்கத்தை எல்லோரும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் போய் லைட்டாக எங்கள் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தேன். நம்மளோட எனர்ஜி பூஸ்டரே இந்த டீ தான். அதனால டீ குடிக்கிறதுக்காக வந்தோம். என் பயம் இந்த பக்தியோட எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்களா? அதுதான் என் பயபக்தி. ஆனால் என் மூஞ்சில் ஒரு ரேண்டமான சோகமும் தெரிகிறது, ஏன்னு தெரில. ரிசல்ட்டை பற்றிய உங்கள் கருத்து யாரு? கைவர் நடந்துச்சு. சொல்லுங்க 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 சொல்லுங்க. க்ளோஷர் ரிசல்ட்ட பத்தி உங்கள் கருத்து யாது? சோ போன் எடுத்தா நச்சு நச்சுங்கறானுங்க. நம்ம கைக்கு இந்த போன் ரொம்ப சின்னதா இருக்குல. ஜின்டக்கன் சிட்டாங் 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 ஜின்டக்கன் சிட்டாங் சிட்டாங் சிட்டாங். ஹலோ கைஸ், நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் ரொம்ப வேர்த்து வந்து செம்மையாக கோயில் அங்கே சுற்றி சுற்றி. ஸோ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு நான் பார்க்கறதுக்குள்ள ரிசல்ட் வந்துடும் நினைக்கிறேன். 9:00 கிட்ட ஆக போகுது. ஸோ வந்து ரிசல்ட்டை வந்து பார்த்துடலாம். நான் பார்க்கறதுனா அவங்களே பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கப்புறம் கூப்பிடுவாங்க. போய் பார்ப்போம். இன்னும் ஒரு 10 minutes வந்து என் ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஸோ பார்த்துடலாம். எங்கள் அம்மாட்ட போய் இப்போயாவது கேட்போம் ரிசல்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. எக்ஸ்கியூஸ் மீ, யூரியா போட்டிருக்காண்டி. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நினைக்கிறீங்க? 480 எதிர்பார்த்தேன், 470 தான் வாங்கியிருக்கீங்க. ஆனால் 400 தாண்டுமானே யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன். பரவாயில்ல, குட் மார்க்ஸ். ஐயோ, எனக்கு எல்லாம் ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே. 10 months சுமந்து பெற்றதுக்கு 10 paisa கூட பிரயோஜனம் இல்லை. என்னோட ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சு. நான் வந்துட்டு ரொம்ப நல்ல மார்க்ஸ் இல்லைனாலும் ஒரு குட் மார்க் வந்து வாங்கியிருக்கேன். அதனால் எனக்கு தம்ஸ் அப் வச்சுட்டு நானே வந்துட்டு 1 hand கிளாப் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் என்னோட இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சு போச்சு. பெருசாக வந்து அடித்தடியெலாம் போய் முடியல. எங்கள் அம்மா வந்துட்டு நான் 10 mark மட்டும் நீ கூட எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் 10 mark கம்மியாக எடுத்திருந்தா நான் வெட்டியிருப்பாங்க எனக்கு கன்ஃபார்ம். அது மட்டும் தெரிகிறது. எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? அண்ட் தென் என்னோடய மம்மி வந்துட்டு எனக்கு கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து என்ன கிழிச்சேன்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு கேக்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து வெட்டுறா கண்ணுன்னு சொல்லிட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒரே ஃபன் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள்லாம் கேக் வெட்டி சாப்பிட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோம். எங்கள் மம்மிலாம் எனக்கு கேக்லாம் ஊட்டி விட்டாங்க. இந்த பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். பாராட்டு விழா இல்லை கேட்குறேன். எனக்கு எதுக்கு பாராட்டு விழான்னு கேட்குறேன். பாராட்டு விழா எனக்குல இன்னும் நீ அதிகமாக மார்க் வாங்கணும், அதுக்கு தான் இந்த பாராட்டு விழா. ஃபுல்லாக ஸ்கிரிப்டே எழுதலாம், யாரும் நம்பாதீங்க. என் வீடியோவுக்கு நான் ஸ்கிரிப்டே எழுதுறேனோ இல்லையோ, என்னையை வச்சு இவங்கெல்லாம் ஸ்கிரிப்டே எழுதி பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மம்மி எனக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. அதை தான் நான் இப்போ வந்துட்டு இதை தான் பாப்பா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன்.
அப்புறம் டேஸ்ட் வந்துட்டு ஓரளவுக்கு மைல்டாக இருந்துச்சு. அண்ட் எங்கள் மாமா வந்துட்டு எனக்கு பானிபூரிலாம் வாங்கி கொடுத்தாங்க. ஸ்வீட்டு முக்கியம், காரம் முக்கியம், ஸ்வீட்டும் வந்துட்டு எனக்கு எங்கள் மாமா வாங்கி தந்தாங்க. அண்ட் அப்புறம் அதையும் வந்துட்டு நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டேன். ஒரே ஃபன்னாக இருந்துச்சு இன்றைக்கிட்டே. என் பர்த்டே அன்னைக்கு கூட இவ்வளோ நான் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணல. எனக்கு இவ்வளோ ஃபோன் கால்ஸ்லாம் யாரும் விஷ் பண்ணல ஃபோன் பண்ணி. ஸோ வீடியோ முடிஞ்சு டாட்டா. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஃபன்னான வீடியோக்கள்லாம் உங்களை வந்து பார்க்குறது வரைக்கும் அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.